வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல், நான் SRVTWIZ. ஸோ இந்த ஒரு பில்டு வந்து பார்த்தீங்கன்னா 130,000 ரூபாய்க்கான ஒரு பில்டு. இந்த ஒரு ஜிபியூ டிமாண்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பில்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து 130,000 ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பில்டு இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இதில் யூஸ் பண்ண காம்போனன்ஸ் எல்லாமே வந்து 3060 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுலேயே நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இருக்கிற சேம் காம்போனன்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃபிக் கார்டில் அதில் 3060 இருக்கும், இதில் 2060 இருக்கும். அதேமாதிரி கேபினட் பார்த்திங்கன்னா ஒயிட் கேபினட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் தீம்டு ஒரு பில்டு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒயிட் கேபினட் இது வந்து பார்த்திங்கன்னா தர்மல் டெக்கோட H200TG, அதில் வந்து பிளாக் ஃபேன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லியான் லியோட ஒயிட் ஃபேன்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டில் வந்து ஓரளவுக்கு பிளாக்கிஷ் ஒயிட் ஆக்சன்ட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதே மாதிரி மதர் போர்டிலையும் வந்து ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதேமாதிரி ரேம் ஸ்டிக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து காம்போனன்ஸ் பார்த்துருவோம், அதோட ப்ரைசிங் பார்த்துருவோம், எதனால் சூஸ் பண்ணப்பட்டது, என்ன பர்பஸ்க்காக இந்த பில்ட் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எடிட்டிங், அதாவது மெயினாக ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸராக இருக்கும். கிராஃபிக் கார்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் போதும், ப்ராசஸர் வந்து நல்லா இருந்தால் இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 8-core ப்ராசஸர் வந்து போயிருக்கும். ஸோ இந்த சிஸ்டம்னால கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி மட்டும் கிடையாது, கேமிங்கும் பண்ண முடியும், AAA டைட்டில்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஒரு ரீசும் வேணாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ரைசன் 7 3700X ப்ராசர், இது வந்து 8-core 16-thread ப்ராசர், 3.7 GHz பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 கிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போது ப்ராசர் வந்து ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் தான் கேப் இருக்கும், அதுலேயே வந்து ப்ராசர் ரேட் வந்து எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பில்ட் பண்ண பாருங்கள் பில்ட் பண்ணுறவங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு 8-core ப்ராசர்னால ப்ரொடக்டிவிட்டி, கேமிங் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராசர், அனிமேஷன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராசர் நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு இந்த RTX 2060, இது வந்து ஜோடாக் கார்டு. ஸோ ஜோடாக்ல இருந்து இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டியோடு நம்மளுக்கு வந்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2060 ப்ரொடக்டிவிட்டிக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிராஃபிக் கார்டில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த பேசிக்கான ஒரு கிராஃபிக் கார்டு, பேசிக்குன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு வாங்க முடிஞ்ச ஒரு கிராஃபிக் கார்டுனால கிராஃபிக் கார்டுக்கு நம்ம வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு தான், சாலிடாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கிராஃபிக் கார்டு. நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இல்லை வந்து கேமிங்கே பண்ணுறீங்க, ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு FPS கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு தான். ஸோ இது வந்து ஓல்டு ஆர்கிடெக்சர் தான், பிகாஸ் 20 சீரீஸ் இது. பட் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த கிராஃபிக் கார்டு கிடைச்சா பெருசு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோடாக்கோட RTX 2060 ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 47,000 இந்த கிராஃபிக் கார்டு, ரைட், 47,000 ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ 47,000 தான் இந்த கிராஃபிக் கார்டு நம்ம வந்து வாங்கினது இங்கே, பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ், எதுவுமே பண்ண முடியல. இது 47,000 என்னாலே நம்ப முடியல, பிகாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் 2060 சூப்பர் ஆரோஜி எடிஷனே வந்து 48,000 தான் வாங்கினேன், இது வந்து 47,000. 3060 வீடியோ பார்த்துருப்பீங்க, அது பார்க்கல அப்படின்னா பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த கிராஃபிக் கார்டு வந்து 57,000 வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த கிராஃபிக் கார்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 ஆயிடுச்சு. அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது, இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தேன், 16th March, அந்த டைமில் வந்து இந்த ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஹை ப்ரைஸாக வந்து ஆகிட்டே இருக்காது, கோல்டு ரேட்டோட அதிகமாகிட்டே இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளோட மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI-யோட B550M மோட்டார் வைஃபை போர்டு. எல்லா வீடியோலையும் தான் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இதில் வந்து வைஃபை இருக்குது. கம்மி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16500. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மதர் போர்டு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மதர் போர்டு தான் கண்டிப்பாக. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாக்ஸ் அண்ட் ரோடாக இருக்கும் நம்மளுக்கு, 4 LAN ஸ்லாட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, தேவையான போர்ட்ஸ், 2.5 GBPS வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஈத்தர்நெட் மூலமாக கிடைக்கும் நம்மளுக்கு. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, அதுலேயும் வந்து 2.4 GBPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் இருக்குது நம்மளுக்கு, USB 3.2 போர்ட் ஒன்று இருக்குது, USB 3.2 Gen A போர்ட் நம்மளுக்கு வந்து இருக்குது, 2 இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, Gen 2, Gen 1 போர்ட்ஸு, அப்புறம் வந்து பயோ ஸ்லாஷ் பட்டனு, நார்மல் 2.2 போர்ட்டு, 5-way ஆடியோ போர்ட்டு, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே வந்து இதில் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. 2 M.2 ஸ்லாட் இருக்குது, 2 PCIe 16X ஸ்லாட் இருக்குது, 1 வந்து ஆர்மர் கிரேடட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். நம்ம ஒரு ஃபியூச்சர் அப்கிரேட் ஆகட்டும், இல்லை வந்து ஃபியூச்சரில் வந்து நான் 5000 சீரீஸ், இல்லை 6000 சீரீஸ், ஃபியூச்சரில் வர 7000 சீரீஸ் கூட இந்த மதர் போர்டுக்கு மோஸ்ட்டாக சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த மதர் போர்டு நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அடிஷ்னல் கம்போன்ஸ், அதாவது அடிஷ்னல் இல்லை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம் பற்றி பேசிடுவோம். ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஜிஸ்கிலோட ரிப்ஜா ரேம் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 3200 MHz ரேம்,
இந்த ரெண்டு ரேமோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 ஆயிடுச்சு. பிகாஸ் ரேமோட ப்ரைஸிங்கும் அதிகமாயிருச்சு. 3000 மெகாஹெர்ட்ஸ் ரேமே வந்து நம்மளுக்கு வந்து 2829 வந்துருச்சு. இது வந்து 3200 மெகாஹெர்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8000 ஆயிடுச்சு ரெண்டு ரேமையும் சேர்த்து. ஸோ எஸ்எஸ்டி அண்ட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்ஸ்டோனோட 240 GB M.2 SSD சாட்டா எஸ்எஸ்டி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சாட்டா இல்லை M.2 SSD. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சீகேட்டோட 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம். இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3400 வரும். இந்த M.2 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 3000 வரும். எஸ்எஸ்டி ப்ரைஸும் ஏறிட்டே போகுது எதனால் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 W கூலர் மாஸ்டர்லேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ப்ரான்ஸ் ரேட்டட் பவர் சப்ளை 80+. ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பவர் சப்ளை வாங்கணும். பிகாஸ் 550 W இதுக்கு போதுமானது தான் என்ன கேட்டிங்கன்னா. பட் இன்கேஸ் நம்ம வந்து ஃபியூச்சரில் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணுறோம் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த பவர் சப்ளை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 650 W வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏர் ஃப்ளோக்காக லியான்லியோட யூனிஃபேன் 120 வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபேன் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேன் இந்தியாவுக்கு ரீசெண்டாக தான் வந்துச்சு. பட் வந்து டேசி செயின் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒயர் மினிமம் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபேன்ஸ் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஒயரில் மூணு ஃபேனையும் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபேன். ஸோ அதனால தான் இந்த ஃபேன் வந்து வாங்கணும். இந்த ஃபேனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6800 கிட்ட வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபேனோட ப்ரைஸ் ஒரு மூணு ஃபேனோட ப்ரைஸ். கூலர் மாஸ்டரில் நம்மளுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேன் கிடைக்கல இப்போதைக்கு, அதனால் நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்மல் டெக்கோட H200TG ஸ்னோ எடிஷன் வந்து வாங்கியிருக்கோம். ஒரு ஒயிட் கேபினெட், சூப்பர் சாலிடான ஒரு பில்டாக இருக்கும் நம்மளுக்கு. செம திக்காக இருக்கும் எல்லாமே வந்து, செம சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து எனக்கு பிடிச்சி போய் தான் இன்னொன்று நம்ம வந்து வாங்கினேன். ஸோ இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5600 கிட்ட வரும். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ஒரு கேபினெட் தான். இப்போ அந்த எல்லாத்தோட ப்ரைஸிங் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில்டு பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து பிசி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இதில் நான் மோஸ்ட்டாக நான் காட்ட மாட்டேன். பிகாஸ் சேம் காம்போனன்ஸ் சேம் இது தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவேன், என்னென்ன பிசி பில்ட் பண்ணுறேன், என்னென்ன பண்ணிட்டுருக்கேன், அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிசிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மூலமாக கால் பண்ணி நீங்கள் வந்து பிசி வேணும்னா பில்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி உடனே பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்.
ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருந்த பிளாக் ஃபேனை வந்து நான் வந்து முன்னாடி கீழே போட்டுட்டு இங்கே வந்து லியான்லியோட அந்த சிங்கிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அதனால் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மைக்ரோ ஏடிஎக்ஸ்னால உங்களுக்கு கேபினட் ஃபுல்லாக ஃபிட் ஆகுதுனால தான் உங்களுக்கு வந்து வயர்ஸ் தெரியுது. ஃபுல்லாக ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வயர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வயர்ஸ் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபிஸ் ஃபுல்லாக வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளோட ஃபேனில் லைட் எரியுது, லியான்லி ஃபேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லைட் எரியுது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேபினட்டில் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கேஸ் கிடையாது, கண்டிப்பாக ஒரு காம்பாக்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேஸ். ஸோ கரெக்டாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். K501Lஓட இது வந்து கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்டெலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேபிள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் செமி மாஜுலர் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து மாஜுலர் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடலாம் அவங்க. அதுவும் இல்லாமல் லியான்லி ஃபேனோட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கேபிள்ஸே கிடையாது, ஸோ ரெண்டு கேபிள் தான் வந்திருக்கு. இதுவும் தூக்கி முன்னாடி போட்டிருந்தோம்னா ஒரு கேபிள்லேயே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த பில்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஏதாவது பிசி டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் கேட்கலாம் நீங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, பிசி ஏதாவது பில்டு பண்ணணும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள், சூப்பரான ஒரு பிசி உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.